Today we are going to talk about the topic is parabola application oriented sums. So நம்ம என்ன பார்க்க போறோம்னா parabola topicல இதுவரைக்கும் நம்ம வந்து அதாவது நார்மல் சம்ஸ் தான் பார்த்தோம். அப்ளிகேஷன் ஓரியன்ட் சம்ஸ்லாம் பார்க்க போறோம். இந்த டாபிக் யூஸா பாரபோலா எலிப்ஸ் ஹைபர்போலா மூணா பேசிருப்பேன். அதே மாதிரி எக்ஸிஸ் 5.5 ஓகேவா 5.5 பார்க்க போறோம். பாருங்க ஏ கான்கிரீட் பிரிட்ஜ் இஸ் டிசைன்ட் அஸ் அ பாரபோலிக் ஆர்ச். இந்த பாருங்க இதுதான் ஒரு பிரிட்ஜ் வந்து நமக்கு அது எப்படி என்ன ஷேப்பில் இருக்குன்னா பாரபோலிக் ஆர்ச் ஷேப்பில் இருக்குன்றாங்க. கான்கிரீட் பிரிட்ஜ் இஸ் டிசைன்ட் அஸ் அ பாரபோலிக் ஆர்ச். ரோட் ஓவர் பிரிட்ஜ் இஸ் 40 meters லாங். ரோட் ஓவர் பிரிட்ஜ் இஸ் 40 meters லாங் அண்ட் த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ஆர்ச் இஸ் 15 meters. அதாவது ஒரு ரோடு வந்து ரோட் ஓவர் த பிரிட்ஜ் இஸ் 40 meters லாங். ஸோ இது வந்து லாங் வந்து 40 meters ஓகே. அந்த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ஆர்ச் இஸ் 15 meters. அந்த ஆர்ச் வந்து மேக்ஸிமம் ஹைட் என்ன சொல்கிறாங்க 15 meters கொடுத்துருவாங்க. இதுதான் கிவன். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி இப்போ நம்ம என்ன கேட்கணும் ரைட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பாரபோலிக் ஆர்ச். இப்போ என்ன கேட்டோம்னா அந்த பாரபோலிக் ஆர்ச்சோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டயரம் ட்ரா பண்ணணும் எப்பயுமே. ஓகேவா டயரம் ட்ரா பண்ணிட்டு இங்கே பாருங்கள் அப்போ இது ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய். இப்போ நம்ம ஷிஷுவல் நம்ம ஆரம்பித்தோம்னா ஒரு சம்மர் ரீட் பண்ணோம்னா இப்படி தான் நம்ம ஆரம்பிக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்லாம் மொதல் போட்டுக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அவங்க கொடுத்த டேட்டா படி அது வந்து பாரபோலிக் ஆர்ச்னா நமக்கு வந்து ஷேப் வந்து இப்படி இருக்காது கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு வந்து இங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். யோசிச்சு பாருங்கள் ஆர்ச் வந்து இப்படி இந்த ஷேப்பில் இருக்கும். அதாவது ஓப்பன் இது வந்து கிட்டத்தட்ட என்னென்னா ஓப்பன் டவுன்வோர்டு தான்றேன். ஓகே ஓப்பன் டவுன்வோர்டு இருக்கும். சப்போஸ் இப்படி இருந்தால் இது ஓப்பன் டவுன்வோர்டு தான். ஆனால் வந்து வெர்டெக்ஸ் வந்து 0.0 இருக்காது. ஸோ வெர்டெக்ஸ் 0.0 இருக்க மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு டயரம் ட்ரா பண்ணுறது அது ரொம்ப மெயின். ஓகேவா டயரம் கரெக்டாக ட்ரா பண்ணி பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டாக மார்க் பண்ணி வேலை முடிஞ்சு. இப்போ அந்த பிரிட்ஜோட ரோடு வந்து என்ன சொன்னாங்கன்னா 40 meters லாங் நாங்கள். ஸோ டோட்டலாக அது 40. அப்போ இது 20 இருக்கும் இது 20 இருக்கும் டோட்டலாக 40 கரெக்டாக. இங்கேருந்து இது வரைக்கும் வந்து என்ன சொல்கிறேன் 40 அதை தான் ஸ்ப்ரிட் பண்ணிக்கேன். ஸோ 20 20 மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ஆர்ச் இதுதான் ஆர்ச். இதில் அந்த ஆர்ச்சோட மேக்ஸிமம் ஹைட் என்ன சொன்னாங்கன்னா 15 சொல்லியிருந்தாங்க. ஸோ 15 போட்டிருக்கேன். அப்போ எனக்கு இந்த பாயிண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ கிராஃப் ரொம்ப தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. கிராஃப் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த பாயிண்ட் வேணும்னா ஒரு கிராஃபில் ஒரு ஷேப்பில் ஒரு பாயிண்ட் எனக்கு வேணும்னா எங்கேருந்து ஆரம்பிப்பீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 0.0 தான் ஆரம்பிப்போம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நேராக ஒய்க்கு வர மாட்டோம் எக்ஸ் வரும். அப்போ இந்த பாயிண்ட் வேணும்னா இதுக்கு நேராக ஒரு பர்பன் லைன் போடணும் கரெக்டாக. இதுக்கு நேராக ஒரு பர்பன் லைன் போட்டுட்டு இங்கேருந்து இது வரைக்கும் எக்ஸ் லென்த் இங்கேருந்து இது வரைக்கும் ஒய் லென்த் கரெக்டாக. அப்போ தான் இந்த பாயிண்ட் கிடைக்கும். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் எக்ஸ் லென்த் என்னென்னா இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு வேணும். இந்த டிஸ்டன்ஸ் இங்கேருந்து தெரில பட் நேராக இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வரைக்கும் 20. அப்போ இதுவும் 20 தான் இருக்கும். இந்த ஹைட் எவ்வளோ 15. அப்போ இது 20.15 இங்கே தான் ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க. எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ் ஒய்யோட நெகட்டிவ். அப்போ 20.-15 வரும். அதே இது சப்போஸ் இங்கேயும் பாயிண்ட் இருக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு இங்கே வந்தீங்கன்னா இது என்ன வரும்னா இது எக்ஸோட ஒரு நெகட்டிவ் ஒய்யோட நெகட்டிவ். அப்போ -20.-15 வரும். ஓகேவா கிளியராக புரியுதா? ஓகே ஸோ எனக்கு இப்போ ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான். எனக்கு கிராஃப் இவ்வளோ தெரிஞ்சால் கூட போதும். ஓகே அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த ஆர்ச் தான் கேட்டிருந்தாங்க பாரபோலா கேட்டிருந்தாங்க ரைட். இப்போ லெட் வி பி த வெர்டெக்ஸ் அட் 0.0. இப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம எல்லாமே மேக்ஸிமம் 0.0 தான் எடுக்க போகிறோம்ப்பா. அதாவது அவங்க கொடுக்காத இன்ஃபர்மேஷன் நம்மளாம் எடுத்துக்கிற மாதிரி தான். அதாவது நான் 0.0 தான் நான் ட்ரா பண்ணுற மாதிரி இதில் மீனிங். ஓகேவா இப்போ வெர்டெக்ஸ் வந்து 0.0 இந்த மூணு பாயிண்ட் எல்லா சம்லையும் வந்துடும். ஓகேவா லெட் வி பி வெர்டெக்ஸ் அட் 0.0 பாரபோலா இஸ் ஓப்பன் டவுன்வோர்ட் ஈக்குவேஷன் -4a. மூணு சம்லையுமே ஓப்பன் டவுன்வோட இருக்காது. ஓப்பன் அப்போட இருக்கலாம் ரைட்டாக இருக்கலாம் லெஃப்டாக இருக்கலாம் அதெல்லாம் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவேஷன் மூணு பாயிண்ட்ஸ் தான் சொல்கிறேன். லெட் வி பி த வெர்டெக்ஸ் அட் 0.0 பாரபோலா இஸ் ஓப்பன் டவுன்வோர்ட் ஈக்குவேஷன் -4a. இல்லையாச்சா இட் பாசஸ் த பாயிண்ட் 20.-15. ஸோ இந்த பாயிண்ட் வந்து எது மேலே இருக்குன்னா பாரபோலா மேலே இருக்குது. அதெல்லாம் இப்போ அப்ளை பண்ணலாம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 20 போடுறேன் ஒய்க்கு பதிலாக -15 போடுறோம். அப்போ -20 -20 சாரி -20 இல்லை +20 தான் 20 400 -4a × -15. ஸோ 60 டிவைடில் கொண்டு வரணும். அப்போ a = 400/60 100 கேன்சல். ஸோ 20/3 வருது. ஸோ ஏ ஆன்சர் 20/3 வருது. இந்த 20/3 இங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா -80/3 வரும். இதுதான் ஈக்குவேஷன். இந்த 3 இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ 3x² = -80y. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த என்னது ஈக்குவேஷன் ஆஃப் த ஆர்ச் பாரபோலா ஆர்ச் இதுதான். ஓகே டவுட் இருக்காதுல. இது எக்ஸாம்பிள் 5.32. ஓகேவா ரைட்.
நெக்ஸ்ட் ஒன் 5.33 5.33 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எ பாரபோலிக் கம்யூனிகேஷன் ஆண்டனா ஹேஸ் அ ஃபோக்கஸ் அட் 2 meters டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த வெர்டெக்ஸ் ஆஃப் த ஆண்டனா. நல்லா ரீட் பண்ணுறேன். இப்போ இதை ஆண்டனானே உங்களுக்கு எதை மைண்ட் வைக்கலன்னா, நம்ம வந்து அந்த டிடிஹெச் இருக்கும்ல, ஏர்டெல், டாடா ஸ்கை இதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகே, பாரபோலிக் கம்யூனிகேஷன் ஆண்டனா அந்த மாதிரி இருக்கும் தெரியுமா, ஓப்பன் ஸ்பீஸ்லாம் இருக்கும். அந்த நான் சொல்கிற புரியுதுல உங்களுக்கு, அதாவது அந்த ஆண்டனா இருக்கும்ல நமக்கு வந்து உள்ளே அந்த டிடிஎஸ்ன்னு சொல்கிறேன். ஓகே, அது வந்து எப்படி இருக்குன்றது பாருங்கள். அந்த ஷேப்பு மாதிரி அந்த இதுவும் இருக்குது. பாரபோலிக் கம்யூனிகேஷன் ஆண்டனா ஹேஸ் அ ஃபோக்கஸ் அட் 2 meters. அப்போ ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பாக பாரபோலாக்குள்ளே இருக்கும். அட் எ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த வெர்டெக்ஸ் ஆஃப் த ஆண்டனா. ஸோ வெர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ் வந்து 2 meters அப்படின்ட்டாங்க. ஓகே, ஃப்ரம் த வெர்டெக்ஸ் ஆஃப் த ஆண்டனா டு த ஃபோக்கஸ் இஸ் 2 meters. ஓகே, ஃபைண்ட் த வித் ஆஃப் த ஆண்டனா, ஃபைண்ட் த வித் ஆஃப் த ஆண்டனா 3 meters ஃப்ரம் த வெர்டெக்ஸ். ஸோ இப்போ என்ன கேட்டுருக்கோன்னா, 3 meters ஃப்ரம் த வெர்டெக்ஸ் வந்து 3 meters வித் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நான் இது கரெக்டாக எக்ஸாக்டாக ட்ரா பண்ணுறதா இருந்தால் இதை ட்ரா பண்ணிக்கிறேன் பாருங்கள். அதாவது இப்போ நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணோம்னா இப்படி தான் ட்ரா பண்ணணும். இது ஆண்டனா இந்த ஷேப்பில் இருக்கும். ஓகேவா, வேர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் வந்து ஓகேவா 2 meters இருக்கும். அவன் என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டதானா, வேர்டெக்ஸ்லேருந்து 3 meters டிஸ்டன்ஸில், வேர்டெக்ஸ்லேருந்து 3 meters டிஸ்டன்ஸில் வித் என்னன்னு கேட்டான். ஓகேவா, இதுதான் வித். ஸோ வித் என்னன்னு கேட்டிருந்தான், அப்போ வித்துன்றது இது தான். ஓகே, எங்கேருந்து இது வரைக்கும், இதுலேருந்து இது வரைக்கும் வித்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா, பார்த்துக்கோங்க, இது டெப்த்து, இது வித்து வரும். ஓகேவா, சரி, இதுதான் ஹைட், இதான் இந்த லென்த் எனக்கு வேணும். இதில் இப்போ எனக்கு என்னென்னா, நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, நான் திருப்பி சொல்கிறேன், பாயிண்ட் வேணும்னாவே எங்கேருந்து ஆரம்பிப்பேன், ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் மீட் பண்ணிடம் 0,0 இங்கேருந்து ஆரம்பிப்பேன். இங்கேருந்து ஹரிசால் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 3. இந்த ஹைட் என்ன, அன்னோன், Y1. ஸோ 3,Y1, இது Y1 இருந்தால் சேம் டிஸ்டன்ஸ், இதுவும் Y1 தான் இருக்கும், கரெக்டாக. ஓகே, இப்போ 3,Y1 இந்த பாயிண்ட் எது மேலே இருக்குது, பாரபோலா மேலே இருக்குது. இப்போ நம்ம சம்கில் போகலாமல் யோசிப்போம். இப்போ இது வந்து என்ன ஈக்குவேஷன், Y2=4AX, ஏன்னா ஓப்பன் ரைட் வேர்ட், ஓப்பன் ரைட் வேர்ட், வெர்டெக்ஸ் அட் 0,0, கரெக்டாக. ஓகே, இப்போ இதில் ஏ வழி தெரியுமா, ஏன்னா வீக்கும் எஃப் கடையில் ஃபோக்கஸ் கடையில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் ஏ, பாரபோலா பொறுத்த வரைக்கும். பாரபோலா பொறுத்த வரைக்கும் வீக்கும் ஓகே வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸ் கடையில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன வரும், ஏ டிஸ்டன்ஸ். ஸோ ஏ வந்து 2. அப்போ இங்கே என்ன ஆகும்னா 8x ஆயிரும், Y2=8x. அடுத்தது இந்த 3,Y1ன்ற பாயிண்ட் இங்கே அப்ளை பண்ணுறேன், அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும், இதான் இருக்கும் பாருங்கள். எப்பயும் நான் சொன்ன மாதிரி விபி த வெர்டெக்ஸ் 0,0, ஓப்பன் ரைட் வேர்ட், ஈக்குவேஷன் வை த கிவன் ஃபோக்கஸ் அட் 2 meters. ஸோ எஸ்எஸ் 2,0, A=2. தென் அன்னோன் பாயிண்ட், அன்னோன் பாயிண்ட் எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும்ப்பா, அதே மாதிரி எந்த பாயிண்ட் தெரியாது. இப்போ அன்னோன் பாயிண்ட், இது வந்து அன்னோன் பாயிண்ட், இது நோன் பாயிண்ட், எனக்கு ரெண்டுமே தெரியுமா, எக்ஸ் வழியும் தெரியும் ஒய் வழி தெரியும், அது வந்து நோன் பாயிண்ட். இது வந்து எனக்கு எக்ஸில் தெரியும் ஒய் வழி தெரியாது, அதுதான் அன்னோன் பாயிண்ட். அப்போ இந்த அன்னோன் பாயிண்ட்டு எது மேலே இருக்கு, அந்த பாரபோலா ஷேப்பில் இருக்குது. ஸோ இதை அப்ளை பண்ணுறேன். ஓகேவா, அப்போ இந்த 3,Y1ன்ற பாயிண்ட்டை இந்த கிராஃபில் அப்ளை பண்ணுறேன். அப்போ எக்ஸுக்கு பதில் 3 போடுறேன், ஒய்க்கு பதில் ஒய் 1 போடுறேன். அப்போ Y1²= 4 × Aயோட ஆன்சர் 2, எக்ஸோட ஆன்சர் 3. ஸோ மட்டும் எப்படி 24 வருது, Y1²=24. ஸோ Y1=√24. √24 என்ன பண்ணோம்னா, √4 × 6 எழுதலாம், 4 வெளியே வந்தால் 2 ஆயிரும், அப்போ 2√6 வந்துடும். அப்போ Y1 ஆன்சர் வந்து 2√6. ஓகேவா, Y1 ஆன்சர் 2√6 ரைட். இப்போ எனக்கு வித்து வேணும், வித்துனா டோட்டல், அதாவது எதுலேருந்து இது வரைக்கும் வித்துன்றது இங்கேருந்து இது வரைக்கும் Q2Q′. அப்போ Q2Q′=2Y1, கரெக்டா, வித்துன்றது அதுதான் Q2Q′ தான் 2Y1. ஸோ 2 × 2√6, ஸோ மட்டும் இப்போ நான் ஒன்றும் 4√6 வரும், அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, கிளியராக புரியுதா, டவுட் இருக்காது? ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.34. எக்ஸாம்பிள் 5.34 என்ன கொடுத்துருவாங்கன்னா, ஈக்குவேஷன் Y=1/3 to x², 1/32 x² மாடல் கிராஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் த பாரபோலிக் மிரர் தட் ஆர் யூஸ்டு த ஃபார் சோலார் எனர்ஜி. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த சம்பவம் நீங்கள் வந்து ஆண்டனான்றதை சப்போஸ் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, ஓப்பன், சப்போஸ் இது வந்து ஓப்பன் ரைட் வேர்ட் தான் எடுக்கணும் அவசியம் இல்லை, ஓப்பன் அப்வர்ட் கூட செய்யலான்றேன், அப்பயும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். அப்போ ஈக்குவேஷன்லாம் மாறும், எல்லாமே மாறுமே சார், அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடும் உங்களுக்கு ஆன்சர். இன்னும் செக் பண்ணி பாருங்கள், ஓப்பன் ரைட் வேர்ட் தான் ஆன்சர், இது இல்லை, ஏன்னா இங்கே ஓப்பன் ரைட் வேர்ட் மென்ஷன் பண்ணலை. அந்த ஆண்டனான்றது ஓப்பன் அப்வர்டாக கூட இருக்கலாம், ரைட் வேர்ட் தான் இருக்கணும் அவசியம் இல்லை, புரியுதா? அதே தான் இப்போ இங்கேயும் சொல்ல வரேன். ஸோ Y=1/32 x² மாடல் கிராஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் த பாரபோலிக் மிரர் தட் ஆர் யூஸ்டு ஃபார் த சோலார் எனர்ஜி. தெர் இஸ் அ ஹீட்டிங் டியூப் லொக்கேட்டட் அட் த ஃபோக்கஸ். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மாடலில் ஹீட்டிங் டியூப்னு ஒன்று இருக்குது, அதை எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா ஃபோக்கஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் ஆஃப் ஈச் பாரபோலா. ஹவு ஹை இஸ் அ டியூப், இப்போ அந்த டியூபோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க, எங்கேருந்து, ஃப்ரம் த வெர்டெக்ஸ்.
ஸோ வேர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ் என்ன வரும், ஏ ஏ தான் கேட்டிருக்கு இன்டெரக்டாக. இப்போ இதுதான் ஃபோக்கஸ், எஸ்ன்ற இடம் ஃபோக்கஸ், ஓன்ற இடத்துல வந்து வேர்டெக்ஸ் இருக்குது. இப்போ ஓ டு எஸ் தான் கேட்குறாங்க. ஓ டு எஸ் ஆக்சுவலாக என்ன லென்த்து, ஏலேருந்து வரும், ஏ தான் இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு 1/32 எக்ஸ் ஸ்கொயர். இது இதை பார்த்தா ஓப்பன் அப்வோர்ட் ஈக்குவஷனே இல்லை, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay இருக்கும். அப்போ இந்த 32 இங்கே கொண்டு போயிட்டேன், இந்த வந்துருச்சப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay மேலே வந்துருச்சா. அப்போ 4 × 8 × y, அப்போ ஏ வந்து 2, ஏ சாரி ஏ வந்து 8. ஸோ ஃபோக்கஸ் ஃபோக்கஸ்ன்ற பாயிண்ட் வந்து ஓப்பன் அப்வோர்ட்ன்றப்போ 0, a, அப்போ 0, 8 பாயிண்டில் வச்சுருப்பாங்க. அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சது, ஒன்றும் இல்லை. இதில் பார்த்துக்கோங்க 0, a எழுதியிருக்காங்க, ஆக்சுவலாக ஏட ஆன்சர் 8. அப்போ 0, 8 இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஹவு ஹைட் இஸ் த டியூப்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 8 சென்டிமீட்டரோ மீட்டரோ, 8 யூனிட்ஸ்னு போட்டுக்கோங்க, ஏன்னா இங்கே சென்டிமீட்டரில் மீட்டர்னு இல்லை. அப்போ 8 யூனிட்ஸ் ஃப்ரம் த வெர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ், ஃப்ரம் த வெர்டெக்ஸ் டு டியூப் இப்படி கூட எடுத்துக்கோங்க, ஓகேவா, ரைட். தென் எக்ஸாம்பிள் 5.35. இங்கே ரிஃப்ளெக்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பாராபோலா ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது ஆனால் நமக்கு நெசசரி இல்லை, சும்மா பார்த்துக்கோங்க. லைட் ஆர் சவுண்ட் ஆர் ரேடியோ வேவ்ஸ் ஆரிஜினேட்டிங் அட் அ பாராபோலாஸ் ஃபோக்கஸ் ஆர் ரிஃப்ளெக்டட் த பேரலல் டு த பேரலாக்ஸ். இந்த இந்த இடம் தான் பாருங்கள், இது ஃபோக்கஸ், இதான் வந்து இங்கே தான் உனக்கும் இங்கே தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா அந்த ஃபோக்கஸ்ன்ற பாயிண்ட்டில் இருக்குது. லைட் ஆர் சவுண்ட் ஆர் ரேடியோ வேவ்ஸ் ஆரிஜினேட்டிங் அட் அ பாராபோலாஸ் ஃபோக்கஸ் இந்த இடத்துலேருந்து, ஓகேவா, பண்ணுறாங்க. ஆர் ரிஃப்ளெக்டட் பேரல் டு த பேரல் ஆக்சிஸ் பாராபோலாஸ் ஆக்சிஸ் ரிஃப்ளெக்டட் டு த பாராபோலாஸ் ஆக்சிஸ். அதாவது இங்கே பாருங்கள், நல்லா கிராஃபை பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரோ இங்கே இருக்குது, ஓகேவா, இங்கேருந்து வந்து இதில் பட்டு திருப்பி இந்த ஃபோக்கஸ்க்கு ஃபிக்ஸ் ஆகுது, ஓகேவா. இது வந்து இந்த லைன் வந்து எதுக்கு பரலாக்குன்னா ஆக்சிஸ்க்கு பரலாக இருக்குது. ஓப்பன் அப்வோர்ட்னா ஓப்பன் அப்போட ஆக்ஸ் ஓப்பன் அப்வோர்டோட ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ், ஓப்பன் டவுன்வோர்டுக்கு ஒய் தான், ஓப்பன் ரைட்வோர்டுக்கு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ என்ன சொல்கிறேன்னா, இங்கேருந்து சப்போஸ் ஃபோக்கஸ்லேருந்து லைட் ப்ரொடியூஸ் பண்ணால் இது இங்கே பட்டு இது எதுக்கு பேரலாக போகும்னா ஆக்சிஸ்க்கு பேரலாக போகுன்றான், இல்லை பேரலாக்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகி மிரரில் பட்டு திருப்பி ஃபோக்கஸ்க்கு போகிறதும் இப்படி தான் இருக்குன்றான், ஓகேவா. இதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அண்ட் கான்வர்ஸ்லி ரேஸ் அரைவிங் பேரலல் டு த ஆக்சிஸ் ஆர் டைரக்டட் டுவர்ட்ஸ் த ஃபோக்கஸ், ஓகே, ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க, சைமல்டேனியஸாக கொடுத்துருப்பாங்க, ரைட். இப்போ எக்ஸாம்பிள் 5.35.